வணக்கம், இது உங்கள் தினகதிர். தமிழகத்தில் மே 18 தேதி வரை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாகவே உள்ளது. தற்போது பெய்து வரும் கடும் மழைக்கு இந்த வானிலையே காரணம். செவ்வாய்க்கிழமை கோவை மாவட்டம் மாக்கினாம்பட்டியில் அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சி மற்றும் தூத்துக்குடி துறைமுக வானிலை நிலையங்களில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. விருதுநகர், திண்டுக்கல், தேனி, நீலகிரி, கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிதமான மழை பெய்யும். பல மாவட்டங்களுக்கு மே 18 வரை கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் நீட்டித்துள்ளது. மே 16 முதல் 18 வரை சுமார் 15 முதல் 20 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணித்துள்ளது. மே 20 தேதி வரை மழை தொடரும் என்றும், குறிப்பாக மே 18 வரை கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த தொடர் மழை மாநிலம் முழுவதும் உள்ள பல மாவட்டங்களை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அன்றாட வாழ்க்கை மற்றும் நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும். சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். அதே நேரத்தில் இரவு நேர வெப்பநிலை அடுத்த 2 நாட்களில் சுமார் 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.